வெல் ஹாய் கைஸ் சென்டி, ஏன் இப்படி பேஷண்ட் மாதிரி இருக்கு இன்னைக்கு? இல்லை என்ன மேக்கப் போட மாட்டியா ஹா ஹா ஹான்னு கமெண்ட்ல போய் சொல்றதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ கைஸ், ஓகே ப்ளீஸ் பி நைஸ் டு மீ. திஸ் இஸ் தட் டைம் ஆஃப் த மந்த் வேற எனக்கு எதுவுமே பண்ண தோணாது. யாராவது சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்களா, இப்படியே படுத்துக்க மாட்டோமா? இன்றைக்கி நான் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் சூவியாக சாப்பிட்ற ஒரு மாதிரி ஒரு இதில் இருக்கேனா, சரி இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சோட தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐ ஹாவ் டெப்போக்கி. ஸோ ஐ டோன்ட் நோ கால் டெப்போக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரைஸ் கேக்ஸ் கொரியாவில், விச் இஸ் பேசிக்லி இட்லி. ரைஸ் கேக்னா என்ன இட்லி, யூனோ ஐ மீன். பட் எனிவேஸ், ஸோ இது வந்து ஃப்ளேவர் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி டெப்போக்கின்னு போட்டிருக்காங்க, பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பட் பேசிக்லி யூனோ எல்லா பேக்கெட்டையும் பிச்சு தூக்கி உள்ளே போடுங்க, தண்ணி ஊற்றுங்க, கலக்குங்க, இட்ஸ் ரெடி. கிளாசிக் வேலைகளை பாருங்க மேன், பேசாதீங்க மேன், வேலை பாருங்க மேன். சிசர் இல்லையா ஹிபின் நீங்கள் கேட்கலாம், சிசர் இருக்குது பட் அது இன்னொரு ரூமில் இருக்குது, அங்கே போய் எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது, அதனால் இட்ஸ் ஃபைன். அவங்களே ஒரு சின்ன ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க, நீ கத்திரிக்கோழி இல்லாமல் தான் அலைவே பரவாயில்ல. ஆனால் இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது, இது மட்டும் மேகி பேக்கெட்டாக இருந்துச்சு, நேரம் என் விரல் அப்படியே உள்ளே போய் இந்த சிசரை பிச்சு அந்த கவரையே அப்படியே உறிஞ்சி எடுத்துருப்பேன் லைக் லிட்ரலி. இந்த ஸ்மெல்லும் ஒன்றும் அவ்வளோ ஆப்படைசிங்காக இல்லை, பட் யூனோ ரிசல்ட் பார்க்காம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி மைக்ரோவேவில் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் மை மைக்ரோவேவ். மைக்ரோவேவ் தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்கேன், இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த சமையல் வீடு பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது என் டிட்டர்ஜென்ட், ஐயோ இதெல்லாம் ஏன் இங்கே இருக்குன்னு நீங்களும் கேட்கக்கூடாது, நானும் கேட்க மாட்டேன். 3 மினிட்ஸ் ஆகிக்க சொல்லியிருக்காங்க, 2 மினிட்ஸ் ஆகுது. இதெல்லாம் எல்லாரும் பிஸ்கெட்டே பயங்கரமாக நமத்து போயிருக்கோம். இந்த வேவப்பட்டில் ஒரு டைலாக் வரும்ல, எனக்கு ஸ்மெல்லு வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்மெல் இது உள்ளேருந்து வருது. ஆனால் அது ஸ்மெல்லு வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, காரப்பொடி ஸ்மெல்லு மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ, இதுதான் என்னோட பிக் ரிவீல். என்னோட கொரியன் இட்லி வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. இது ஆக்சுவலி எனக்கே ஒரு டேஸ்ட் டெஸ்ட் தான், இந்த ஃப்ளேவர் நான் சாப்பிட்டது இல்லை. பட் எப்படியோ அப்பா முடிய சேர்த்து சாப்பிட்றேன், பட் ஃப்ளேவர் வந்து எப்படியோ இருந்துட்டு போட்டோம். டெப்போக்கிக்குனே ஒரு சூயினஸ் நல்லா அம்யம்னு ஒரு சூயினஸ் ஒன்று இருக்கும், அடிச்சிக்கவே முடியாது. அப்படியே ஒரு ஐ டோன்ட் நோ சம்திங் ஸ்பெஷல். சென்னையில் இந்த புதுசாக ஏதாவது ஃபுட் ட்ரக் ஐடியாலாம் இருக்கா இருக்குன்னா மறக்காமல் டெப்போக்கியை வந்து உங்கள் ஃபுட் ட்ரக்கில் ஆட் பண்ணுங்கள், கூட்டம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஃப்ளேவரோட அப்பா பேசக்கூட முடியும், இந்த ஃப்ளேவரோட டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை. இந்த கார்லிக் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. பட் அப்பா டெக்ஸ்சர் இன்றைக்கி நான் இருக்கிற நிலமையில எனக்கு இது கிடச்சதே பெரிய விஷயம், நான் போய் சாப்பிட போகிறேன். பட் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, சி யூ கைஸ், பை பை.